ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி HDFC ஓட மில்லினியா அப்படிங்கிற கார்டை பத்தி அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி ஒரு வீடியோ பண்ணிருந்தேன் நண்பா. ஓகேங்களா, அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம அப்ளை பண்ண அந்த கார்டை வந்து நமக்கு ரிசீவ் பண்றா, இதுதான் அந்த கார்டு, அந்த கார்டை கையில் வச்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்டோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அந்த கார்டை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, பின் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நண்பா. ஆல்ரெடி HDFCயோட இந்த பின் ஜென்ரேஷன் பற்றி ஏடிஎம் சென்டர்லேயே போய் பின் ஜென்ரேட் பண்ணுறத பற்றி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதே டிஸ்கிரிப்ஷனில் போக, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வித்தவுட் ஏடிஎம் சென்டர் போகாமல் ஐபிஆர்லேயே எப்படி வந்து நியூவாக ஒரு பின் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்கப்பா. ஓகேங்களா நண்பா, அதனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா சம்மா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே நண்பா, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். ஹலோ நண்பா, நம்ம நம்மளுடைய இந்த HDFCயோட மில்லினியா கார்டை ரிசீவ் பண்ணிட்டானுப்பா. ஓகேங்களா, இது பார்த்தாலே தெரியும் HDFC மில்லினியா அப்படின்ட்டு மேலே மென்ஷன் ஆயிருக்கும். நம்ம அட்ரஸ் போட்டு வந்திருக்கு. ஒரு நார்மல் கவர் தான் நண்பா, டெக்கரேட்டிவ் கவர்ஸ் மாதிரி கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நண்பா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த வெல்கம் லெட்டர் இருக்குது நண்பா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கிரெடிட் கார்டு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் லெட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFCயோட காண்டாக்ட் லெஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கைட் பண்ணுற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம அடுத்ததாக வந்து இந்த கார்டில் இ காமர்ஸ் எப்படி அனுவல் பண்ணுறது, அப்புறம் வாட்ஸ்அப் பேங்கிங், நெட் பேங்கிங் இதோட கைட்லைன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பேஜ் இருக்குது நண்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற கைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக HDFC கிரெடிட் கார்டு நீங்கள் புதுசாக ரிசீவ் பண்ணுறீங்கனால மேக்ஸிமம் இது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் கிட்டத்தட்ட அந்த HDFC கிரெடிட் கார்டு ஆல் கிரெடிட் கார்ட்ஸோட டோட்டல் யூசர் கைடு அப்படின்னு சொல்லலாம். எல்லா கிரெடிட் கார்டோடைய சார்ஜஸ்ஸு, அது போக அதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸு, அந்த கார்டு எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். நம்ம வெல்கம் லெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்முடைய கார்டு நம்பர் இருக்குது, நம்முடைய லிமிட் வந்து 1,15,000 லிமிட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உள்ளே எவ்வளோ கார்டு இருக்குதுன்னு ஒரே ஒரு கார்டு தான், அதான் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து அப்படியே இதில் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவாக நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருப்போமோ சேம் அதே டீட்டெயில்ஸ் தான். 5% கேஷ்பேக் வந்து என்னென்ன ப்ராண்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜோடையே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 1% கேஷ்பேக்கு 4 அதர்ஸ் ப்ராண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் 8 காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் லான்ச்சு, அப்புறம் 1% ஃபியூ சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் மைல்ஸ்டோன் போகாமல் நான் ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ பண்ணதில் சொல்லியிருப்பது எல்லாமே. வழக்கமாக கார்டை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பேட்ச் பண்ணியிருப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி இங்கே இடத்துல பேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் நம்முடைய மெலினியா கார்டு நண்பா. நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா அது சிக்னேச்சர் கார்டு. ஓகேங்களா, சிப் கார்டு. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைஃபை ஆக்சஸும் இருக்குது, நம்முடைய நேம் இங்கே மென்ஷன் ஆயிருக்காங்க, 16-digit நம்பர் வந்து உங்களுக்கு பேக் சைடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கீழே உண்மையில் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, அது என்ன நம்பர்னு ரீசன் இல்லை எனக்கே தெரியல. ஏன் அப்படின்னா எனக்கு HDFCயில் வந்து எனக்கு அக்கௌண்ட் கிடையாது, மேபி வந்து இது கஸ்டமர் ஐடியா கூட இருக்கலாம். ஓகேங்களா நண்பா, நார்மலாக கார்டை வந்து இங்கே தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம அந்த வெல்கம் லெட்டர் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பின் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஐவிஆர் மூலிமா பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க, அப்புறம் நெட் பேங்கிங் மூலிமா, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலிமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மூலிமா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மொபைல் பேங்கிங் ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கார்டு இருக்கணும், ஆல் சாரி ஆல்ரெடி நமக்கு அக்கௌண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஐவிஆர் வந்து எவனை பண்ணிக்கலாம், இப்போ ஐவிஆர் மூலிமா தான் இந்த வாட் நம்ம உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் மூலிமா எப்படி பின் ஜென்ரேட் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, ஓகே நம்ம HDFC மில்லினியாவோட அன்பாக்சிங் அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கார்டு. ஓகேங்களா, கார்டோட லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாசிக் லுக்காக நீட்டாக இருக்குது. ஓகே நண்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பின் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் நண்பா. இதுதான் HDFCயோட கஸ்டமர் கேர் நம்பர் நண்பா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணிக்கோங்க.
HDFC வங்கிக்கு உங்களுக்கு நல்வரவு. HDFC Bank wishes you well, health, deep. அன்பு வாடிக்கையாளரே, சமீபத்தில் எங்கள் கால் ஃப்ளோ மாற்றப்பட்டுவிட்டது. எங்களுடைய அனைத்து ஆப்ஷன்களையும் கவனமாக கேட்கவும். அப்போதுதான் சரியான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க முடியும். கார்டு பிளாக்கிங், அங்கீகரிக்கப்படாத அல்லது மோசடி பரிவர்த்தனைகள் மற்றும் நெட் பேங்கிங் வங்கிக் கணக்கு அல்லது UPI பிளாக் செய்ய 1 டயல் செய்யவும். கிரெடிட் கார்டுகளுக்கு 2 டயல் செய்யவும். இந்த நேரத்தில் நம்பர் 2 அதாவது கிரெடிட் கார்டு சால்வ் பண்ணிக்கோங்க. வங்கிக் கணக்கு தயவு செய்து உங்கள் கிரெடிட் கார்டு எண்ணை முழுமையாக என்டர் செய்யவும். அன்பா, இந்த இடத்துல உங்களோட 16 டிஜிட் கிரெடிட் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. அன்பா, உங்களுடைய கார்டு ஆக்டிவேஷனுக்கு OTP வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அன்பா, ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ டயல் 2 பண்ணி உங்களுக்கான OTP கிடைக்கிறதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட 6 இலக்க OTP-ஐ என்டர் செய்யவும். நண்பா, உங்களுக்கு வந்த 6 டிஜிட் OTP வச்சு நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணி நீங்க அதை வேலிடேட் பண்ணணும் நண்பா. என்டர் செய்யப்பட்ட விவரங்களின் மூலம் உங்களை வெற்றிகரமாக அடையாளம் கண்டுவிட்டோம். உங்கள் கிரெடிட் கார்டு சம்மரியையும் நிலுவையில் உள்ள விவரங்களையும் அறிய 1 டயல் செய்யவும். இந்த அழைப்பை 5-6 தொடர 2 டயல் செய்யவும். நம்பர் 2 செலக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 5-6 ல கன்டினியூ பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. உங்கள் கிரெடிட் கார்டு பின்னை ரீஜெனரேட் செய்ய 2 டயல் செய்யவும். முந்தைய மெனுவுக்கு திரும்ப. இந்த சேவை பிரைமரி கார்டு ஹோல்டர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஆட் ஆன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு பின் உங்கள் அஞ்சல் முகவரியில் அனுப்பப்படும் என்பதை தயவு செய்து கவனிக்கவும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்ட 6 இலக்க OTP-ஐ என்டர் செய்யவும். அன்பா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்த ரிஜிட் OTP வந்து நீங்க டைப் பண்ணுவோம் அன்பா. என்டர் செய்யப்பட்ட விவரங்களின் மூலம் உங்களை வெற்றிகரமாக அடையாளம் கண்டுவிட்டோம். நீங்கள் ஜெனரேட் செய்ய விரும்பும் 4 இலக்க கிரெடிட் கார்டு பின்னை தயவு செய்து என்டர் செய்யவும். நம்பர் OTP வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ உங்களுக்கான நியூ கிரெடிட் கார்டு பின்னை வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது 4 டிஜிட்ல இருக்கும் நண்பா. உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜெனரேட் செய்ய விரும்பும் 4 இலக்க கிரெடிட் கார்டு பின்னை தயவு செய்து மறுபடியும் என்டர் செய்யவும். நண்பா, நீங்க சூஸ் பண்ண அந்த 4 டிஜிட் பின்னை வந்து அகைன் நீங்க மறுபடியும் டைப் பண்ணுங்க, ஓகேங்களா? எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இது கன்ஃபர்மேஷன்காக. நன்றி, உங்கள் புதிய பின் ஜெனரேட் செய்யப்பட்டுள்ளது. உங்களின் அனைத்து கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கும் தயவு செய்து இந்த பின்னை பயன்படுத்தவும். ஏனைய விவரங்களுக்கு 1 டயல் செய்யவும். அவ்வளோதான் அன்பா, நாம நம்மளுடைய நியூ கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறோம். அது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பின்னும் ஜென்ரேட் பண்ணியாச்சு அன்பா. இது அப்படியே 5-6 கன்வியூ ஆகும். இதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கார்டோட நீங்கள் ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூசேஜ் அண்ட் டொமஸ்டிக் யூசேஜ் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட்லெஸ் இதையும் நீங்கள் இதன் மூலமாக எனேபிள் பண்ண முடியும் அன்பா, ஓகேங்களா? இது நீங்கள் வேணும்னா கன்வியூ பண்ணி இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் மூலிமா வந்து உள்ள போய் நீங்க பண்ணிக்கலாம்பா, ஓகேங்களா? ஓகே அன்பா, இந்த வீடியோ எவ்வளோதான்பா, ஓகே இந்த வீடியோ பயன் இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்க லைக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.